விஷயம் வந்து ரொம்ப கிளியரா புரிஞ்சிருச்சு. அதாவது இந்த நம்ம வந்து அகத்துல வேலை நமக்கு எதுவுமே இல்லைன்னு நீங்க சொல்றது வந்து எனக்கு நல்லா புரியுது. அதாவது இது சொல்லும் போது கூட இந்த புரியுது, அது எல்லாமே கூட ஒரு தாட்டா தான் வருது, வந்துட்டு போகுது அப்படின்னு தோணுது. புரிஞ்சுக்கிறதுக்கு யாரு யாருக்கு அது புரியுது அதெல்லாம் கூட கேட்கணும்னு தோணல இப்போ. ஏன்னா இதுதான் முக்கியமான கோர் இது நீங்க சொல்ல வரீங்கன்னு புரியுது. ஆமா, இது தவிர ஆமா இது அப்படி நேத்திக்கு நீங்க உங்களோட முந்தைய நாள் ப்ரோக்ராம் கூட நான் பாத்துட்டு இருந்தேன் யூடியூப்ல கேட்டுட்டு இருந்தப்போ வந்து இதுல ஒருத்தர் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பண்ணாரு. மனம் எப்படி இருக்கு, ஆன்மாக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம், அப்போ அதெல்லாம் கூட எனக்கு என்னன்னா அதுல இன்ட்ரெஸ்டே இருக்குல்ல. நீங்க வந்து நல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க, ஆனா கூட எனக்கு என்ன தாட்ஸ் வருது அந்த டைம்ல, இது எதுக்கு கேக்குறாரு அவரு, இந்த அன்பர் வந்து கேக்குறது அதுக்கும் லிபரேஷனுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நீங்க சொல்றது என்னன்னா அது உள்ள வேண்டவே வேணும்னா அதை போய் திருவி திருவி பாட்டாட்டா பிரிச்சு தெரிஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னு தோணுது. இப்போ இதுல வந்து அதுக்கப்புறம் சொன்னீங்க ஒரு இடத்துல நம்மளுடைய அந்த என்கொயரி முடிஞ்சாதான் வந்து நம்ம வந்து அதை அமைதியா விட முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அதுல வந்து ஒரே ஒரு விஷயம்தான் வந்து எனக்கு அதாவது புரியறதுக்கு எதுவும் இல்ல மாதிரி தோணுது. அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் டவுட்டா இருக்குன்னு, அதாவது அந்த மைண்ட் அந்த மனச வந்து அதுக்காக லிபரேஷனுக்கு போயிடணும் நம்ம இயக்குறது வந்து இருக்காது அந்த தன்மைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போலையே அப்படின்னு ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கு திரும்ப திரும்ப. சோ அதையும் கூட நீங்க உங்களோட கோர் பிரின்சிபல் புரியுதா அதையும் கூட இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா அது வந்து ஒரு நெருடலா இருக்காது. இப்போ தாட் வந்து எப்படி போகுது, அதுவாக தானே போகுது, அறிஞ்சு நீங்க செய்யல அதுவா எங்கிட்டு விட்டா அதுவா தானே இயங்கும். நீங்க வந்து நிறைய இடத்துல சொல்லிருக்கீங்களா, நம்ம தாட் அண்ட் திங்கிங் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும்போது அது திங்கிங்கா மாறுது ப்ராப்ளம்னு சொல்லிருக்கீங்களா. ஆமா, இல்ல நீங்க உங்களை அறியாம கான்ட்ரிபியூட் பண்ணாலுமே கூட அது வந்து நீங்க ஒரு பிளான் பண்ணி செய்யறது இல்லல்ல, உங்களை அறியாம கான்ட்ரிபியூட் பண்ணிடுறீங்க. தெரிஞ்ச நிமிஷத்துலதான் நீங்க அதுல இருந்து விடுபட்டுறீங்களா, அந்த கான்ட்ரிபியூஷன்ல இருந்து ஒரு ஃபர்தர் கான்ட்ரிபியூஷன் கொடுக்காம விட்டுறீங்களா. ஆமாங்க. அப்போ நீங்க அப்போ என்ன பண்ணணும் சொல்லிச்சுன்னா, இப்போ உங்களுக்கு வந்து உங்க அளவுல எதையுமே நீங்க எதையோ எப்படியோ ஒரு நிலையை நீங்க மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் உங்களுக்கு இல்லல்ல. இல்ல இந்த இது மட்டும்தான் க்வெஸ்சன் வந்துகிட்டே இருக்கு திரும்ப திரும்ப மனம் வந்து. அதான் நீங்க ஒன்னும் பண்ணலன்னு சொன்னா அது அதுவா தானே இயங்கிட்டு இருக்கு. அதாவது நீங்களா பண்ணலன்னு சொன்னா அதுவா இயக்கம் தானே இயங்கு தானே செய்யுது. இப்போ இல்ல நம்ம அதுவா தெரியும், அதுவா ஏங்கறத நம்ம எப்போ எப்படி ரெகனைஸ் பண்ணிக்கிடலாம்னு சொன்னா உங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே சீக்கிரம் உங்கள்ட்ட போறதுன்னு சொன்னா அது அதுவா போகுதுன்னு அர்த்தம், அதுவா ஏங்குதுன்னு அர்த்தம். வேற இதுக்காக அதையும் நீங்க பழையபடி அப்படி ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டீங்கன்னு சொன்னாலே பழையபடி நீங்க எதிர்பார்ப்பு உங்களுக்கு அவ்வளவு குணந்துடுறீங்களா. நாம அதுவா ஏங்குதோன்னு சொல்லி அது ஒரு நிலைன்னு வச்சுக்கிட்டு நாம அதுவா எங்களுக்கு அனுமதிச்சிருக்காமா இல்லையான்னு சொல்லி பாக்கணும்னு நினைச்சீங்கனாலே அதுவே ஒரு பழையபடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் குணம் வரும், பழையபடி உங்களுக்கு அங்க வேலை வந்துருது. அது அதுவா ஏங்கினாலும் சரிதான் ஏங்காம போனாலும் சரிதான் விட்டுருங்க, நமக்கு அங்க வேலை இல்லல்ல. இப்ப நம்ம ஒரு இதை சொல்றோம், அதாவது நீங்க ஏக்கலனாலும் அது ஏங்க தானே செய்யுது. உங்க மனசு வந்து உங்க மனதனுடைய இயக்கத்தை நீங்களா ஏக்குறீங்க இல்லையா, அதுவா இயங்குறதா மெயினா இருக்கு. நீங்க கொஞ்சம் இடையில கொஞ்சம் கலாட உள்ள போது கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன் பண்ணி பாக்குறீங்க,
மற்றபடி அதுவாக தானே இயங்கிட்டு தானே இருக்கு. ஆமாங்க, அது ஒரு ஃபேக்ட் தான், அது ஒரு ஃபேக்ட் தான். இதுல நீங்க ஒன்றும் நம்ம சரியா அது முழுக்க முழுக்க அதுவா இயங்குதான், நாம நம்முடைய பங்கு கொஞ்சம் முழுக்க குறைச்சிட்டோமா நீட்டெல்லாம் சொல்லிலாம் நீங்க ரொம்ப ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அங்கே வேலை இல்லைன்னு விட்டுதான் போகும், அது அதுவா இயங்குறது நமக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாம போனாலும் சரி தானே விட்டுறேன். ஓஹோ, சரி சரி. உங்களுக்கு அங்க எந்த வேலையும் எடுக்க கூடாது. அப்போ எனக்கும் ஒரு ஒரு சாதாரணமா, அதாவது இத பத்தி எதுவும் படிச்சு இல்ல எது யார்ட்டையும் யாரோட ஒரு நானியோட பேச்ச கேட்டு தெரிஞ்சுக்காம இருக்கிறவங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? இல்ல அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு கேட்காம வர்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரிலாம் நுட்பம்லாம் புரியாது அவங்களுக்கு. அவங்க ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சாலுமே அது அவங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் தெரியாது, ஏதோ வந்தாலும் அது வந்து அதை சீக்கிரம் இழந்து போயிடுவாங்க. அது அவங்களுக்கு அதை பத்தி ஒரு இது தெரியாது. எல்லாருக்குள்ளயுமே இந்த நிலை வந்துட்டு தான் போகும். இப்போ உதாரணமா நீங்க ஏதாவது ஒரு இழப்பை சந்திக்கிறீங்கன்னு வச்சுடுங்களேன், அந்த இழப்பை சந்திச்ச நேரத்துல மனசு வந்து அப்படியே கொஞ்சம் ஆஃப் ஆயிரும், ஒன்னும் செய்ய முடியாதபடி இருக்கிற நிலையில வந்து உங்க மனசே ஆஃப் ஆயிரும். அப்ப மனசு ஆஃப் ஆகும்போது அது அதுவா தான் செயல்படும். அது நீங்க ஒண்ணுமே செயல்படுத்துறது இல்ல. அது ஏன்னா உங்களுக்கு அங்க எதையுமே செய்ய முடியாதுங்கும் போது நீங்க என்னதான் செய்ய மாட்டீங்களா? உங்களுக்கு டோட்டலா ஒரு லாஸ் ஆயிருது. உங்களுக்கு ஸ்கோப்பே இல்லாம அப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து நம்ம ஹோப்லெஸ்ஸா மாட்டிக்கிட்டு தானே செய்வோம். அந்த நேரத்துல நம்ம மனசு நம்ம ஏக்கறதுல நமக்கு அங்க ஸ்கோப்பே இல்லைங்கும் போது அந்த நேரத்திலயும் மனசு தானா இறங்க தானே செய்யும். ஏன்னா இப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டுதாங்கிற எண்ணம் கூட இருக்காது. ஏன்னா அங்கதான் முடிஞ்சு போச்சு, அப்புறம் 1000 இப்ப ஆயிட்டுங்கிறது கூட நினைப்பு வராது. அது ஒண்ணு உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்கும் போது கூட மனசு அதுவா தான் இயங்கும். ஆனா அதை ரெகனைஸ் பண்ண தெரியாது நமக்கு, அதனுடைய கிரேட்னஸ் நமக்கு தெரியாது. இப்ப நம்ம சரியா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை ரெகனைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு சரிங்க. அப்போ உங்களுடைய ஒப்பீனியன்ல வந்து எனக்கு நான் வந்து இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆமா அவ்வளவுதான், அவ்வளவுதான், அதான் கரெக்ட். அதாவது உங்களுக்கு தெரியறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கன்னா இப்ப உங்களுக்கு அடையிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற முடிவு தந்துடுறீங்க. அவ்வளவுதான், இருக்கிறதே ஓகேங்கும் போது அடையிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கும்போது பிசிக்கலா அடையலாம், சைக்கலாஜிக்கலா நம்ம இருக்கிற நிலையை வேற ஒரு நிலையா மாத்தணும்னுட்டு எந்த முயற்சியுமே இல்லை. அப்ப நம்ம அடையிறதுக்கு ஒண்ணும் இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த அந்த சைக்கலாஜிக்கலா அந்த அந்த அடையிறதுக்கு ஒண்ணும் இல்ல, அதாவது இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கூட அது வந்து உங்களோட முந்தானையில நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுபடி பார்த்தா அந்த இன்டெலக்ட்ங்கிறதும் ஒரு தாட் ஃபார்ம்ல தான் வருது. அது வந்துட்டு போகுது. அதே மாதிரி அந்த மனசு போகுது இன்டெலிஜென்ஸ், இந்த இன்டெலக்ட் சொல்றதும் ஒரு மனசோட இருக்கும், இன்டெலக்ட் எல்லாம் வெளிய வேலைக்கு வச்சுக்க வேண்டியதான், உள்ள வேலைக்கு எல்லாம் அக வேலைக்கு வந்து இன்டெலக்டே தேவையில்ல. இன்டெலக்ட் வந்ததுனால கரெக்டா பண்ணதான் செய்யும், இது நல்லா இல்ல அது நல்லா இருக்குன்னு சொல்லும். அந்த நிலையை நீ வந்து அடையலையா, அந்த நிலையில வந்து உன்னோட மனசு போலையா, இன்னும் நீ இன்னும் கான்ட்ரிபியூட் பண்றியா அப்படின்னு சொல்றது இன்டெலக்ட் தான். ஆமா ஆமா, அது அதை இக்னோர் பண்ணுன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா, அது அகத்துக்கு அந்த வேண்டிய அந்த கிளாசிபிகேஷனே வேண்டிய இல்ல. மனம் புத்தி சித்த மகங்காரங்கிற கிளாசிபிகேஷன் வந்து மனசுக்கு தேவையில்லை, அதெல்லாம் புறத்துக்கு தான். புறத்துக்கு நம்ம உடைய நம்ம இன்டெலக்ட பயன்படுத்தி அறிவுபூர்வமா செயல்படணும். அங்க மனசு சொல்றது பலதுன்னு சொல்லும், அதெல்லாம் நீங்க அறிவை மட்டும்தான் எடுத்து நம்பி புத்தி என்ன சொல்லுதோ அதை எடுத்து செயல்படணும்.